காடை கோழி ஆரம்பிச்சு காடை பிராய்லர் நாட்டுக்கோழி பேரண்ட் இதுக்கு உண்டான எல்லா ஐட்டம் ஒரு அடி ஹைட்ல இருந்து 13 அடி வரைக்கும் நாங்க manufacturing பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது கஸ்டமைஸ் சைஸ் என்னால பண்ண முடியும். இப்போ இந்த ஃபார்மர் வந்து 6 அடி 3 இன்ச் கேட்டிருக்காரு. நவீன உலக நேயர்களே வணக்கம். சோ நீங்க பின்னாடி பார்க்கற எல்லாமே செயின் லிங்க்ஸ். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோழி பண்ணைக்கு பின்னாடி போற ஒரு சுத்தி போற வேலிகள். நம்ம சேனல்ல நிறைய கோழி பண்ணையாளர் இருக்காங்க. இந்த கோழி பண்ணையாளர்கள் நான் பார்க்கற ஒரு பெரிய தவறுனு பார்த்தா நிறைய இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. நிறைய பேருக்கு ஒரு பிராய்லர் பண்ணைக்கு எந்த மாதிரி வேலி பண்ணணும், நாட்டுக்கோழி மேய்ச்சல் வளர்க்குறாங்கன்னா அதுக்கு எந்த மாதிரி ஒரு வேலி பண்ணணும், காடை பண்ணைக்கு எந்த மாதிரி வேலி பண்ணணும், எந்த பண்ணைக்கு எந்த மாதிரியான வேலை வேலி, எந்த ஜிஎஸ்எம், எந்த குவாலிட்டி, எந்த பிட் சைஸ்ல, எந்த கேப்ல இருக்கணுன்ற ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாமல் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. கரெக்டாக அதிகமாக போட வேண்டியது கம்மியாக போட்டுறாங்க, இங்கே அதிகமாக போட்டுறாங்க, அது மாதிரி நிறைய மிஸ் மேட்ச் இருக்குது. இதுக்கு எப்படி ஒரு சொல்யூஷன் காட்டலாம், எனக்கு என்ன முடிஞ்ச ஒரு நாலேஜ் கொடுக்கலாம் நிறைய பார்த்துருக்கும்போது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரெண்டு நாள் சப்ஸ்கிரைபர் திரு அரவிந்தன் மெயில் பண்ணியிருந்தாங்க. கோயம்புத்தூரில் ஒரு 3 மேனுஃபேக்சரிங் யூனிட் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா கோழி பண்ணைக்கு ஒரு தனி டிவிஷன், வேலிக்கு தனி டிவிஷன். ஸோ ஒரு பேக்கேஜாகவே கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரா மெட்டீரியல் கம்பி எடுத்து செயின் போட்டு ப்ராடக்டாக கொடுக்குற வரைக்கும் நிறைய இடத்துல ஹோல்சேலர்னு சொல்லுவாங்க, அது ரீட்டைலராக இருப்பாங்க, மொத்த வேலைக்கு தரம்னு சொல்லுவாங்க. பட் அவங்கள்ட்ட மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்காது, இன்னும் நிறைய இடத்துல மேனுஃபேக்சரிங் யூனிட்டை காட்ட மாட்டாங்க. பட் அரவிந்தன் மெயில் பண்ணும்போது இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு கோழி பண்ணையில், நாங்கள் என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறோம், என்னென்ன மாதிரி நான் ஒரு கோழி பண்ணையாளர் ஒரு அவேர்னஸ் இருக்கணும், எல்லா விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு இந்த வேலி எப்படி ஃபுல்லாக உருவாகுது, கோழி பண்ணையாளர் எப்படி ஒரு வலையை தேர்ந்தெடுக்கணும், இல்லை நிறைய விஷயங்கள் இருக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். இந்த வீடியோ முழுசாக பார்த்தாலே ஒரு கோழி பண்ணையாளர் அமைக்கிறதுக்கு ஒரு பேக்கேஜ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க திரு அரவிந்தனை பார்த்து ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஃபுல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸையும் பார்க்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி, உங்களுடைய சன் அரவிந்தன் வந்து மெயில் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு யூனிட் வச்சிருக்கோம், கோழி பண்ணையாளர்கள் எவ்வளோ உதவியாக இருக்கும், நிறைய விஷயங்களை காட்டலாம் கேட்டிருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ஆர்வமாக எனக்கு. மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய பெயர், உங்கள் நிறுவனத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னுடைய பேர் கோவிந்தராஜுங்க. இந்த ஃபீல்டு வந்து 15 வருஷமாக இருக்கிறேன். கோழி பண்ணைக்கு காய்கறி பந்தலுக்கு இதெல்லாம் பிராண்டட் ஐட்டம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். 3 யூனிட் இருக்கு, 3 யூனிட்டும் 2 பேர் பார்க்குறாங்க. ஸோ மூணுமே முழுக்க முழுக்க கோழி பண்ணைக்கான சம்மந்தமாக, கோழி பண்ணைக்கு சம்மந்தமானது தான். ஸோ இந்த கம்பி, இந்த வேலைகள்லாம் எப்படி தயாராகி வருது, இந்த ஃபுல் ப்ராசஸிங் காட்ட முடியுமா? நம்ம நிறைய கேள்விகள் இருக்கு, அதுக்கு முன்னாடி இந்த கம்பி எப்படி தயாராக இருந்தது பார்க்க யூனிட்டை காட்ட முடியும். இல்லை, நீங்கள் நேராக டைரெக்டாக பார்க்கலாம் மேனுஃபேக்சரிங் யூனிட்டு. உங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ரீ மாருதி ஒயர் நெட்டிங்கில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது, கோழி பண்ணை சம்மந்தமாகவும் சரி மொத்தமாகவும் சரி என்னென்ன பொருட்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிட முடியுமா? வணக்கங்க. நம்ம ஸ்ரீ மாருதி ஒயர் நெட்டிங் அப்படிங்கிற நம்ம நிறுவனங்க, இது வந்து 5 வருஷம் ஆச்சு. இது அப்பாலேருந்து தொடங்கி இப்போ நம்ம நானும் தம்பி பார்த்துட்ருக்கோங்க. இப்போ 3 யூனிட் இருக்குது. 3 யூனிட்டில் பார்த்தா அப்படின்னா கோழி பண்ணைக்கு சம்மந்தப்பட்டது தனி யூனிட்டாக ரன் பண்ணிட்டுருக்குங்க. சவுத் தமிழ்நாட்டிலே வந்துங்க கோழி பண்ணைக்கு தனி டிவிஷன் போட்டு ரன் பண்ணிட்டுருக்குங்க. இதில் வந்து கோழி பண்ணை தனி டிவிஷன்னா காடை கோழி ஆரம்பித்து காடை பிராய்லர் நாட்டுக்கோழி பேரண்ட்டு இதுக்கு உண்டான எல்லா ஐட்டம் 1 அடி ஹைட்லேருந்து 13 அடி ஹைட் வரைக்கும் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க. இது தனி டிவிஷனாக ரன் பண்ணிட்டுருக்குறோம். இதில் மட்டும் இல்லாமல் நம்ம ட்விஸ்ட் ஃபென்ஸ் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு சவுத் இந்தியாவிலே வந்து நாம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணதுங்க. இந்த ட்விஸ்ட் ஃபென்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துங்க கம்ப்ளீட்டாக காட்டு பண்ணி தொந்தரவுக்காக நாங்கள் ஆரம்பித்தோங்க. இது இப்போ நாட்டுக்கோழி அவுட்டோரில் வளர்த்துறவங்களுக்குமே யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. நார்மல் ஃபென்சிங் வேலி யூஸ் பண்ணுறவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்டாக போயிட்டுருக்குங்க. ஒரு ஐட்டம் இது தனி டிவிஷனாக ரன் பண்ணுறங்க. 3வது டிவிஷனில் வந்து முள்ளு கம்பி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ப்ளஸ் அதே முள்ளு கம்பி டிவிஷனில் வந்து ஹோல்சேல் பண்ணிட்டுருக்குறோம். தமிழ்நாடு முழுக்க நம்ம டீலர்ஸ் இருக்காங்க, கடைக்காரர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே சப்ளைஸ் பண்ணிட்டுருக்குறங்க. மொத்தம் 3 டிவிஷனில் இதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாம் இருக்கிற இடம் வந்து கோழி பண்ணை டிவிஷன்ஸுக்கு வந்திருக்கிறோம். இந்த கோழி பண்ணை டிவிஷனை பற்றி நாம பார்க்கலாம். நிற்கிற இந்த செயின்லாம் வந்து எப்படி செயின் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம், கையில் போயிட்டு தாராளமாக பார்க்கலாங்க. நம்ம கோழி பண்ணை மேனுஃபேக்சரிங்கை பற்றி கேட்டிருந்தீங்க, அதோட யூனிட் உங்களுக்கு இப்போ காட்டியிருக்கிறேன். இது வந்து யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வெறும் கோழி பண்ணைக்காக மட்டும்தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இப்போ இதுதான் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு மிஷினுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் மிஷின் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறேன். இந்த மிஷினில் வந்து பேசிக் ரா மெட்டீரியல் போட்டால் இப்போ நம்ம ஓடிட்டு இருக்க ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராய்லர் செட்டுக்கு ஒரு ஃபார்மருக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் சைஸ் என்னால் பண்ண முடியும். இப்போ இந்த ஃபார்மர் வந்து 6 அடி 3 இன்ச் கேட்டிருக்காரு. ஸோ அவரோட செட் அளவு வந்து மேலே சட்டத்திலிருந்து கீழே ஆணி அடிச்சு மாற்ற அளவுக்குமே வந்து 6 அடி 3 இன்ச் அளவு தான் அவருக்கு இருக்குது. அதனால் அவர் கஸ்டமைஸ் சைஸுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இந்த ப்ராடக்ட் இப்போ நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் ரா மெட்டீரியலுங்க. இந்த ரா மெட்டீரியல் வந்து இந்த கம்பி தான் உங்களுக்கு பார்த்தா கம்பி மாதிரி தான் தெரியும். பட் இது வந்து ஃபினிஷ் ப்ராடக்டாக உங்களுக்கு வந்து வரும்போது கம்ப்ளீட்டாக வலையாக மாறி உங்களுக்கு இந்த ஐட்டம் வந்திருக்குதுங்க. இது வந்து பார்த்தா உங்களுக்கு வெறும் கம்பி மாதிரி தான் இருக்கும். ஆனால் ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு, நடந்து ஃபினிஷ் ப்ராடக்ட் இந்த இடத்துல ரோலாக தான் நிற்குது. இப்போ என்கிட்ட இருக்க ஐட்டம் வந்து 45 ஃபீட் பக்கமாக ரெடி ஆயிருக்கு, ஆனால் ஃபினிஷ் ஆகல ப்ராடக்ட். இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படிங்கிறது சவுத் தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது நாம தான். என்ன டிஃப்ரெண்ட் ஆட்டோமேட்டிக்னு சொல்லுங்கள், என்ன டிஃப்ரெண்ட் இதனால ஒரு கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட், என்ன கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னா குவாலிட்டி வந்து கான்சியஸாக நாங்கள் பார்க்குறேங்க. குவாலிட்டி மிக்சிங் பண்ண முடியாது. இது ஆட்டோமேட்டிக் மிஷினால கம்ப்ளீட் 1 ப்ராசஸ் ஒயர் மிஷினே ஓட்டி பின்னி மடக்கி வெளியே வந்துடும். சரி, அதனால வந்து உங்களுக்கு
கம்பியில கலப்படம் பண்ண முடியாது. மேனுவல் மிஷின் அப்படிங்கும் போது கையில பின்னுவாங்க. ஒவ்வொரு கம்பியை பின்னும் போது உங்களுக்கு பிராண்டட் லோக்கல் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. காஸ்ட் எஃபெக்டிவா கம்மியா பண்றாங்க. பட் அது வந்து பியூர் மெட்டீரியலா இருக்காது. உங்களுக்கு கொண்டு போய் போடும் போது ஒரு ரெண்டு பேட்ச் மூணு பேட்ச் எடுக்கும் போது நாலாவது பேட்ச்ல ரஸ்ட் ஃபார்ம் ஆயிரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலா. அது மாதிரி சிங்கிள் வயர் மிஷின் ரன் பண்ணும் போது அந்த மிக்சிங் பண்ணவே முடியாதுங்க. சார் ரொம்ப தெளிவா காட்டீங்க. ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து ஒரு வாடிக்கையாளருக்கு எந்த விதத்துல அது தரமான ஒரு ஒரு மெஷா போய் சேரும்ன்றது சொன்னீங்க. இப்போ உங்ககிட்ட ஸ்ரீ மாருதி நெட் வயரிங்ல வந்து என்னென்ன ஜிஎஸ்எம்ல என்னென்ன திக்னஸ்ல என்னென்ன டைமண்ட் ஷேப் அளவுகள் எல்லாம் வலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க? இப்போ நாம நின்று இருக்கிற ஐட்டம் வந்துங்க கோழி பண்ணை மேனுஃபேக்சரிங் நின்று இருக்கோம். இந்த மிஷின்ல வந்து நாம வந்து ஒரு இன்ச்சு ஒன்னேகால் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ஒன்னே முக்கால் இன்ச்சு இந்த மூணு ஐட்டம் மட்டும் தான் இந்த மிஷின்ல மேனுஃபேக்சரிங் நம்ம பண்ற மாதிரி செட் பண்ணிருக்கோங்க. அவங்க பர்பஸ் தகுந்த மாதிரி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கலாம். ரெண்டு திக்னஸ் இருக்குங்க, 1.6 mm 2 mm. இந்த ரெண்டு திக்னஸ் தான் மேஜரா கோழி பண்ணைக்கு எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு ஐட்டம். அதுதான் வந்து கோழி பண்ணைக்கு மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். இது கோழி பண்ணை யூனிட்ல. ஆமா, எனக்கு இப்போதே இந்த டவுட் இருக்குங்க. எனக்குமே வாடிக்கையாளர் நிறைய பேர் இருக்கலாம். இந்த ஜிஎஸ்எம் திக்னஸ் ரெண்டுக்கும் நிறைய பேருக்கு எனக்கும் சந்தேகம் இருக்கு. ஜிஎஸ்எம்னா என்ன, திக்னஸா என்ன, புரியற மாதிரி சொல்லுங்க. திக்னஸ் அப்படிங்கிறது கம்பியோட மொந்தங்க. இந்த கம்பி திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அதோட லைஃப் டைம் எனக்கு கொஞ்சம் சேர்ந்து வருங்க. அதாவது லைஃப் டைம்னா கட்டா கூடியது கொஞ்சம் அந்த ஃபிளெக்சிபிலிட்டி பென்னஸ் இதெல்லாமே வந்து திக்னஸ் வேரியேஷன் தான். ஜிஎஸ்எம் அப்படிங்கிறது ஜிங்க் கோட்டிங்க. இந்த கம்பி வந்து எல்லாருமே கேட்பாங்க இது கலாய் கம்பியா எம்எஸ் கம்பியா இது என்ன கம்பி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா நான் கேட்பாங்க. இது வந்துங்க கேல்வனைஸ்டு வயருங்க. அதாவது எம்எஸ் கம்பி எடுத்து கேல்வனைசிங் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஐட்டம். இதுல வந்து ஜிஎஸ்எம் வந்து 30, 40, 50, 70, 90, 100 அது மாதிரி ஜிஎஸ்எம்ஸ் நிறைய இருக்குங்க. Up to 270 GSM வரைக்கும் இருக்குங்க. நாங்க ரன் பண்றது கோழி பண்ணைக்கு கம்பெனில இருந்து ரெக்கமெண்ட் பண்றது 100 GSM ரெக்கமெண்ட் பண்றாங்க. சோ 100 GSM கேல்வனைசிங் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் வாங்குறோங்க. இது நாங்க வாங்குறது உங்களுக்கு வாய்மொழியில் சொன்னா சரியாகாதுன்னு கம்பெனில இருந்து எங்களுக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. நாங்க வாங்கக்கூடிய பர்ச்சேஸ் பண்ற கம்பெனில இருந்துங்க இது பேசிக் ரா மெட்டீரியல் இது போட்டிருக்குது இதோட கேல்வனைசிங
வந்திருக்கா, ஒரு வேலின் போட்டு கொடுத்தா நீங்க குடுக்குற வேலிகள் எத்தனை வருடங்களுக்கு லைஃப் வரும்? இப்போ கோழி பண்ண அப்படினாங்க, மெயினா அந்த இறைச்சிகள் வந்து அதிகமா பண்ணைகளுக்கு பறந்துட்டு இருக்குங்க. மருந்துகள் அதிகமா பிராய்லர் பண்ணைக்கு நம்ம அடிப்புங்க. நாட்டு கோழி கம்பேர் பண்ணும்போது பிராய்லருக்கு மருந்துகள் அதிகமா யூஸ் பண்றோம். கிளீன் பண்ற ப்ராசஸ் எல்லாமே டிஃபரெண்ட் ஆகுங்க. இந்த திக்னஸ்க்கு ஜிஎஸ்எம் பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்எம் வந்து 100 to 110 ஜிஎஸ்எம் போட்டோம் அப்படின்னா கம்பெனில இருந்து ரெக்கமெண்ட் பண்றது 8 இயர்ஸ்ங்க. ப்ராப்பரா வந்து கேலனைசிங் எந்த மிக்சிங் இல்லாம 100 GSM மெட்டீரியல் போட்டு ரன் பண்ணிருந்தது அப்படின்னா 10 இயர்ஸ் லைஃப் டைம் வந்து கம்பெனியில் ரெக்கமெண்ட் பண்றாங்க. பட் அந்த வெதர் கண்டிஷன், நம்ம யூஸ் பண்ற இது விதங்கள், அது தகுந்த மாதிரி வேரியேஷன்ஸ் ஆகுங்க. அதனால வந்து மினிமம் உங்களுக்கு 8 இயர்ஸ் கழிச்சு தான் ரஸ்டே ஃபார்ம் ஆகும். கம்பெனியில் ரெக்கமெண்ட் 10, பட் நாங்கள் வாடிக்கையாளர் சொல்றது எல்லாமே 8 தான் சொல்றாங்க. இன்னொரு ஆஸ்பெக்ட்ஸ், திக்னஸுக்கு என்ன வேரியேஷன் கேட்டீங்க அப்படின்னா, திக்னஸ் வந்து 1.6 mm 2 mm ரெண்டு திக்னஸுமே வந்து லைஃப் டைம் 10 இயர்ஸ் தான். 10 இயர்ஸ் கழிச்சு விட் ஸ்டாண்ட் ஆகக்கூடிய டைம் லைஃப் டைம் தான் வந்து அந்த 1.6 2 mm டிஃபரெண்ட் ஆகும். 1.6 திக்னஸ் கம்மியாக்கறனால ஒரு வருஷம் துரு பிடிச்ச ஒரு வருஷம் தான் நிற்கும். 2 mm கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி இருக்கிறனால துரு பிடிச்சி ஒரு 2 to 3 வருஷம் நிற்கும். எனக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. ஒரு பண்ணையாளர் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க சார்பாக பார்க்கும்போது நிறைய கேள்வி இருக்கு. அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பக்கத்தில், நீங்கள் கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்க, உங்கள் பக்கத்தில் யாராவது ஒரு கோழி பண்ணிக்கிறீங்க, ஒரு ஃபென்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஃபார்மட லைஃப் ஃபீட்பேக் கேட்க முடியல, அவங்க எப்படி பண்ணாங்க, அவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குன்ற அந்த ஃபீட்பேக் கேட்க முடியல? தாராளமாக பண்ணலாங்க. நம்ம யூனிட் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சிட்டி அவுட்டரில் செட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கோழிப்பண்ணைக்கு தனியாக சிட்டி அவுட்டரில் வச்சிருக்க காரணமே வந்து இங்கே நிறைய கோழிப்பண்ணைக்கு பக்கத்தில் இருக்கிறனால நம்ம நியர்பையில் நம்ம ஃபார்மர் இருக்காங்க, அவங்க நம்ம பழைய வாடிக்கையாளர்ஸ் நிறைய இருக்காங்க, அங்கே போகலாங்க. நம்ம யார் அவைலபிள் இருக்காங்களோ அவங்கள பார்க்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர்? இந்த இடம் எந்த ஊருங்க சார்? என் பேர் சாமி, பி சாமிநாதன், வடவள்ளி. ஒரு பண்ணையாளராக வந்தீங்க, இந்த மாதிரி ஒரு கோழி பண்ணை அப்படின்னு வந்தால் இந்த வேலியோட முக்கியத்துவம் எவ்வளோ முக்கியங்க? ஒரு கோழி பண்ணைக்கு வந்து வேலி ரொம்ப நம்மளுக்கு ஒரு நம்ம வீட்டுகளுக்கு எப்படி ஒரு காம்பவுண்ட் சோறோ அது மாதிரி இந்த சைடு வேலை வந்து ரொம்ப முக்கியம். பறவைகளும் நாய்க்கு வராது. வேலை மனிதர்களும் ஏதாவது கோழிகள் பிடிக்கிறதோ அந்த மாதிரி திருட்டு சம்பவத்துக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஐயா, நீங்கள் வேலையை முடிவு பண்ண சிக்கன் மெஷ் போயிருக்கலாம், இல்லை விலை மலிவாக தான் போட்டுருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நைலான் நெட் வச்சு கட்டியிருந்துருக்கலாம் இல்லையா? எதுக்காக செயின் லிங்க் பண்ணீங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக? இது வந்து ஸ்ட்ராங் ஒன்று, நாள் பட ரொம்ப நாளைக்கு கேரண்டியாக இருக்குது. மாருதி வயர் நெட்டிங்கோட சர்வீஸ் நல்லாயிருக்கு, கனிமையாக பேசுகிறாங்க, ரேட் அனுசரித்து கொடுக்குறாங்க, அவங்களோட அணுகுமுறை அது ஒரு காரணம். எந்த பண்ணைக்கு எந்த வேலி ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அது இன்னும் ஒரு பெரிய தெரியாத ஒரு புதிராக இருக்குது. எதுக்கு சரி பொருத்தமாக எங்கே எந்த மாதிரி சூஸ் பண்ணால் என்னோடய பணம் மிச்சப்படுத்தப்படும்?
அது இது கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாங்க, சிம்பிள் தான். இப்போ நம்ம காடை அப்படின்னாவேங்க சிக்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும், வெளியே முட்டிட்டு போயிடும் சொல்லிட்டு எல்லாமே கேப் சிறுசாக கேட்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஒரு இன்ச்சு கேப்பு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாரும் கேட்பாங்க அரை இன்ச்சு கேப்பில் பண்ண முடியுமா முக்கால் பண்ண முடியுமான்ட்டு. ஆனால் ஸ்டார்டிங் ஒரு இன்ச்சு பண்ணிட்டா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க, அதுக்கு மேலே உங்களுக்கு காடை முட்டிட்டு போகும். காடை சிக்ஸ் வந்துடுறாங்க, அதில் கண்டிப்பாக அது வெளியே போகாது, 100% இதில் வெளியே போகாது. இது காடைக்கு உண்டான ஷார்ட் அவுட் இதில் பண்ண முடியும் இந்த ஐட்டத்துலேங்க. இப்போ சாம்பிள் கையில் இருக்கு, ப்ராடக்ட் ஃபினிஷ் ப்ராடக்ட் மேலே இருக்குங்க. அடுத்தது வந்து இப்போ இங்கே மிஷினில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராய்லர் பண்ணைக்காக ரன் ஆகிட்டு இருக்குங்க. இது வந்து 1.5 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சு கேப்புங்க. இந்த 1.5 போட்டாவே உங்களுக்கு ப்ராய்லர் பண்ணைக்கு கேஜில் செட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துறவங்களுக்கு இது போதுமானதாகவே இருக்குங்க. அடுத்தது நாட்டுக்கோழி வளர்த்துறவங்க வந்து பார்த்தோம்னா செட்டுக்குள்ளே வச்சு நிறைய பேர் நாட்டுக்கோழி வளர்த்துறாங்க, அவுட் டோர்லேயும் வளர்த்துறாங்க. செட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துறவங்களுக்கும் இந்த சேம் 1.5 இன்ச்சு வலை போட்டாவே போதுமானதாக இருக்குங்க. இல்லையா கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 1.5 இன்ச்சு வலை போட்டுக்கலாங்க. இதில் கண்டிப்பாக வெளியே கோழி வெளியே போகாது, இதில் போக முடியாது, 1.5 இன்ச்சுக்கு பண்ணிக்கலாங்க. ஓகே, அது மாதிரி எந்த பண்ணைக்கு எவ்வளோ உயரம் போடணுங்க? இப்போ நாட்டுக்கோழி பண்ணை நான் மேய்ச்சல் வளர்க்குறேன், எவ்வளோ உயரம் தேவைப்படும்? மற்றபடி உள்ள வச்ச பண்ணைகளுக்கு எவ்வளோ உயரம் போடணும்? அந்த உயரத்தை இது உயரத்தை வந்துங்க நம்ம எதுவுமே கணிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 7 வருஷம் 8 வருஷம் முடி ஒரு பண்ணை போட்டிருப்பீங்க, அன்னைக்கு நம்ம எல்லாரோட ஹைட்டு கண் கிரவுண்ட் லெவல்ஸை பேஸ் பண்ணி அன்னைக்கு ஒரு 6 அடி 8 பண்ணை கட்டியிருப்பாங்க. சைடு வலை வந்து 6 அடி 8 இருக்கணும், ரெட்டைக்கோப் போட்டிருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கு அடுத்த பண்ணை கட்டுறவங்க இதை ஸ்மெல்ல தாண்டி அது வெளியே போகணுக்காக ஹைட்டு ஊற்றிடுறாங்க. இன்னைக்கு எங்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ராய்லர் பண்ண போகிறவங்களே 8 அடி 9 அடி வரைக்கும் போயிட்டாங்க. ரீசன் வந்து பார்த்தா அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 4 to 5 இயர்ஸ் பிஃபோர் 6 அடி 8 பண்ணை போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது பண்ணை மூணாவது பண்ணை போகும்போது அதை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும், பெட்டராக இருக்கணும், ஏர் சர்க்குலேஷன் அதிகமாக கிடைக்கணும், காற்று இதுக்கும் வந்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணை ஹைட்டை இது பண்ணிக்கிறாங்க. லேண்ட்ஸ்கேப் தகுந்த மாதிரி மாற்றங்கள் இருந்தாலும் தோராயமாக ஒரு அளவு ஒன்று இருக்கு இல்லையா, அது ப்ராய்லர் பண்ணைக்கு இவ்வளோ போதுங்க தோராயமாக? மேக்ஸிமம் எல்லாருமே 6 அடி 8 உயரத்தில் தான் வந்து அதிக மூவ்மெண்ட்டுங்க. இப்போ 7 அடி 8 அடி வந்து வாடிக்கையாளர் ஒரு எனக்கு 100 வாடிக்கையாளர் வராங்க மாதத்துக்கு அப்படின்னா, 6 அடி 8 வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னா 200 பேருக்கு மேலே வராங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் எல்லாமே சைடு ஹைட் பண்ண ஹைட் பண்ணாங்க, ஸ்ட்ரக்சரில் ஆரம்பித்து கீழே கல்லு காலிலேருந்து எல்லாமே செலவுகள் அதிகமாகிட்டே போகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹைட்டும் குறைச்சிக்குவாங்க, ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்பாக இருப்பாங்க, புது பண்ணைகள் வேறு எதுவும் இருக்காது. ஸோ அதனால் இது போட்டாவே போதுமானதாக இருக்கும்னு பார்ப்பாங்க. சார் நீங்கள் சொல்லும்போது 6 அடிக்கு நிறைய போகுது, நீங்கள் 8 அடி 10 அடியும் போகுது இல்லையா? இப்போ இந்த வலை பார்க்கும்போது 8 அடி 10 அடிலாம் போட்டால் லேசாக இருக்கிற மாதிரி இருக்குது, அப்படியே ஆடாதங்களா மேலே தாங்க? 8 அடி 10 அடி இல்லைங்க, 13 அடி வரைக்கும் என்கிட்ட வலை வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து 13 அடியும் கூட ஒரு மெஷ் பண்ணி கொடுத்தோம். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1.5 இது வந்து 1.6 mm திக்னஸுங்க. இந்த திக்னஸில் போட்டால் கண்டிப்பாக தாங்காதுங்க, உங்களுக்கு அப் டு 7 ஃபீட் வரைக்கும் வந்து 1.6 mm திக்னஸ் போட்டாவே போதுமானதாக இருக்குங்க. அதுக்கப்புறம் போகும்போது கொஞ்சம் திக்னஸை வந்து ஹெவியாக போடணுங்க, இது வந்து 2 mm திக்னஸுங்க. உங்களுக்கு கம்பாரிசன் பக்கத்தில் ரெண்டு வலையும் வைக்கும்போது இதோட மொத்தம் உங்களுக்கு நல்லாவே ஐடென்டிஃபை தெரியும். இது ரீசன் வந்து இந்த 8 அடி 9 அடியில் போகும்போது அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, வலைக்கு நின்று வேலை செய்கிறவங்களுக்கு, ஆட்கள் நின்று வேலை செய்கிறவங்களுக்கு இது எல்லாமே வந்து ஈஸியாக இருக்குங்க. அவங்களுக்கு வலையும் வந்து வளையாது, சீக்கிரமாக டேமேஜஸ் ஆகாதுங்க. 13 அடி 13.5 அடி 8 போகும்போதுங்க கம்பல்சரி 2 mm திக்னஸ் தான் ரெக்கமெண்ட் நாங்கள் பண்ணுவோங்க. வேற நிறைய பக்கம் வந்து 1.6 போட்டுக்கலாம், காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணிக்கலாம் உங்களுக்குன்னு சொல்லுவாங்க. பட் அது திரும்ப ரீயூசபிள் பண்ண முடியாது, கட்டுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், உங்களுக்குமே வந்து வலைகள் சீக்கிரம் டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற வந்து நான் வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு தொழிலில் இருக்கலாம், நான் வந்து ஒரு ட்ரையல் பேசிஸில் ஒரு கோழி பண்ணி போட்டுப்பாங்க நினைக்கிறேன், எனக்கு வந்து லைஃப் டைமில் அது எப்படி சக்ஸஸ் ஆகும் தெரியல, ஒரு சும்மா ஒரு டெஸ்ட் ஒரு 6 மாதம் 1 வருஷம் நான் ஒரு பண்ணை வச்சு பார்க்க போகிறேன், நல்லா போச்சுன்னா கண்டினியூ பண்ணுவேன், இல்லைனா போகிற மாதிரி அந்த மாதிரி எனக்கு ஏதாவது பொருள் இருக்கலாம். ஏன்னா இது பார்க்கும்போது பாலிஷாக இருக்குது, நல்ல பொருளாக இருக்குது, இவ்வளோ விலை வந்து போடணுங்களா, எனக்கு ஏதாவது பொருள் இருக்குங்களா? ஐயா கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ என்கிட்ட வர வாடிக்கையாளர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ வராங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து நாட்டுக்கோழி வளர்த்துறங்க, எனக்கு வந்து ஒரு ட்ரையல் எரர் தான், எனக்கு எப்படி இங்கே சக்ஸஸ் ஆகும்னு தெரியாது நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டே டம்ப் இதில் செயின் லிங்கில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அவங்களால அதை தாக்கு பிடிக்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக விலைக்கு மலிவாக ஒரு ஐட்டம் நாங்கள் பண்ணிட்டுருக்கிறோம், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஐட்டம் தான். அதாவது நம்ம காங்கிரீட் போகக்கூடிய யூஸ் பண்ணுற சிக்கன் மெஸ்லேயே ஹெவி கேஜ் பண்ணி கொடுக்குறோங்க, கஸ்டமைஸ் ஐட்டு 1 அடி 8 6 அடி 8 வரைக்கும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ அதை வந்து எடுத்தாங்க அப்படின்னா இதோட 50% ஆஃப் காஸ்ட் தான் அது வருங்க. ஓகே, இது 3000 ரூபா வருது அப்படின்னா 1500 ரூபா தான் வரும். உங்களுடைய பொருள் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும், அதாவது எப்படி இங்கேருந்து அனுப்புறீங்க, டெலி அவைலபிலிட்டி தமிழ்நாடு முழுக்க எப்படி கிடைக்கும் உங்கள் பொருட்கள்? சார் எங்களோடது வந்துங்க ஃபேக்ட்ரிஸ் மேனுஃபேக்சரிங் டைரக்ட் சேல்ஸ் எண்டியூசருக்கும் கொடுத்துட்ருக்கேங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தஞ்சாவூர் ரூரல் ஏரியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் நம்ம டீலர் அவைலபிலிட்டி இருக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் இங்கிருந்து டேரெக்டாக புக்கிங் பண்ணி விட்ருவோங்க, நிறைய பார்சல் சர்வீஸ் அவைலபிள் இருக்குங்க. ஓன்லி அகைன்ஸ்ட் ஆர்டர் சைஸில் உங்களுக்கு கஸ்டமைஸ் என்ன தேவையோ அனுப்பி விட்ருவோம். தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த ஃபுல் ஃபோக்கஸ் மட்டும் தான் இப்போதைக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சூன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்குறோம். ஓகே, டீலர்ஸ் அவைலபிலிட்டி நாங்கள் ஆல்ரெடி இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க, இன்னுமே நிறைய டீலர்ஸ் அவைலபிள் பார்த்துட்ருக்குறோம். விருப்பப்படுறவங்க நம்மளை தொடர்பு கொண்டால் அந்த ஏரியாவுக்கு நான் டீலர்ஷிப் பண்ண முடியும். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க அவைலபிலிட்டி பற்றி எங்கெங்கே கிடைக்கணும். இப்போ முக்கியமான விஷயம் இது அனுப்புறதுங்களா, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துல அனுப்புவாங்க. இப்போ கோயம்புத்தூர் ஈரோடு வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க பக்கம், தமிழ்நாடு முழுக்க நீங்கள் வேணுன்ற போது அவங்க வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ எப்படி எந்த முறையில் இதை பேக் பண்ணுறீங்க,
ஏன்னா மேலையும் கீழே கம்பிகள்லாம் நீட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ எவ்வளோ சேஃபாக சேஃபாக அதை பேக் பண்ணுவீங்க, எப்படி அனுப்புறீங்க, எந்தெந்த மாதிரிலாம் அனுப்புறீங்க? கோழி வலையில மெயினாக வந்துங்க டிராபேக் டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பும் போதுங்க இந்த மேலே இருக்கிற வலைகள் இந்த எட்ஜஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டுக்காரங்க அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அடுத்தடுத்த வலைகள் மேல வைக்கும் போது இந்த கம்பிகள் வந்து இழுத்து ஸ்ட்ரைட் பண்ணிடுறாங்க. இந்த பிரச்சனைகள் வந்து நிறைய ஃபார்மர்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலேங்க நம்ம நிறுவனத்தில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாங்க, இந்த மாதிரி வந்து பேக்கிங் மெட்டீரியல்ஸ் போட்டுட்டுங்க பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேக்கிங் மெட்டீரியல் ஆமாங்க கித்தான் சாக்கு தாங்க. பட் அந்த கித்தான் சாக்குனால பெனிஃபிட் என்ன அப்படின்னா அந்த மேலே இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து அடுத்த மெட்டீரியலோட வைக்கும் போது டேமேஜஸ் ஆகாதுங்க. இதனால உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா கஸ்டமர்ஸ் போகும்போது இங்க எப்படி ப்ராடக்ட் ஃபினிஷ் பண்ணிருக்கோமோ அதே ப்ராடக்ட் கஸ்டமர் எண்டியூசருக்கு போய் சேரும்போது இருக்குங்க. டிரான்ஸ்போர்ட் அவைலபிலிட்டி வந்து பார்த்தோம்னா டோர் டெலிவரி பண்ற அளவுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எங்க கிட்ட அவைலபிலிட்டி இருக்குங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் பொதுவாவே டிரான்ஸ்போர்ட் டோர் டெலிவரி பண்ண மாட்டாங்களா? எப்படி டோர் டெலிவரி தரீங்க? நாங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் டை அப் பண்ணிருக்கங்க, அவங்க தமிழ்நாடு முழுக்க சர்வீஸ் நமக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. நியர் அபௌட் 3 இயர்ஸ் எங்க நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்ன அப்படின்னா டைம் எடுக்குங்க, டைம் கன்ஜஸ்டன்ங்க. கண்டிப்பா ரீசார்ஜ் டைம் எடுக்கும், டைம் எடுக்கும். ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச டிரான்ஸ்போர்ட்ஸ் அவைலபிலிட்டி ரொம்ப அர்ஜென்ட்னாலும் நீங்க பக்கத்துல போய் எடுத்துக்க முடியும் அப்படினாலும் நாங்க சப்போர்ட் பண்ணி அந்த டிரான்ஸ்போர்ட்ல எங்கால ஷிப்மென்ட் பண்ணி தர முடியுங்க. லெந்த் 50ன்றது எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது? 50 இருக்கு, நீங்க எப்படி கன்ஃபார்ம் பண்றீங்க? சார், எங்களோட வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின்னாலங்க ப்ரோகிராம் பண்ணிடுவோம். இந்த 1.5 இன்ச் கேப் நீங்க கோழிவள பிராய்லர் கேக்குறீங்க அப்படினா இந்த லெந்த்க்கு ஆட்டோமேட்டிக்கா ஓடி கட்டு, கட்டாய மிஷின் ஆஃப் ஆயிடும். 50 இல்ல கட் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். அதுக்கு அப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டாதா அடுத்து வந்து செட்மென்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடியுங்க. இதும் இல்லாம நாங்க என்ன பண்றோம் அப்படினா பீஸ் செக்கிங் தனியா ஒரு பண்ணிட்டு இருக்கோம். பீஸ் செக்கிங் அப்படிங்கறது அப்படிங்க பார்த்தா அந்த பாருங்க பசங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ரோல் வந்து 50 அடி லெந்த்ங்க ரோல். இந்த லெந்த் டோட்டல் ஆபீஸ் வந்து மேலே பீஸ் செக்கிங் தனியா டிவிஷன் கொடுத்துறோம். இதல பசங்க வந்து கீழே செக் பண்ணிடுவாங்க. சேம் மேட்ச் வந்து ரோல் வந்து ரேண்டமா செக்கும் பண்ணுவோம். ஒருவேளை எனக்கு இதே 6 அடி 5 அடி லெந்த் வித்ல 50 அடி வேணாங்க, எனக்கு ஒரு 18 அடி வேணும், 10 அடி வேணும், 20 அடி வேணும், அது எப்படி தானீங்க? கண்டிப்பா பண்ண முடியுங்க. அத கட் பண்ணி தருவீங்களா இல்ல மேக்கே பண்ணி தருவீங்களா? இல்லங்க, அதெல்லாம் ப்ரோகிராம் பண்ணி தான் நாங்க ஓட்டி கொடுப்போம்ங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு 25 அடி தேவைப்படுது அப்படினாலும்ங்க 25 அடியுமே வந்து நாங்க மெஷின்ல ரன் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்து நாங்க செக் பண்ணி தான் கொடுப்போம் உங்களுக்கு. அதே மாதிரி குறைந்தபட்சம் எவ்வளவு தருவீங்க, அதிகபட்சம் எவ்வளவு தருவீங்க? சார், நமக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 வருஷம் மாடி போட்டுருப்பாங்க, ஒரு 2 அடி 3 அடி மட்டும் டேமேஜ் இருக்கு மாத்தணும் அப்படினா கண்டிப்பா கொடுக்கலாம் சார். அவர் நம்ம ஃபார்மர், நாம சப்போர்ட் பண்ணா வேற சார் பண்ணுவோம். இந்த பொருளை நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுக்க அனுப்பிச்சிடுறீங்க. இப்போ எல்லாராலையும் வந்து நீங்களும் அவ்வளவு தூரம் ஆளமிச்சு பண்ண முடியாது. தமிழ்நாடு எண்ட்ல கேட்பாங்க, கன்னியாகுமரி நாகர்கோவில் எல்லாம் கேட்டாங்க, அவ்வளவு தூரம் நீங்க ஆளமிச்சு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தர முடியாது. இந்த வந்ததுக்கு அப்புறம் ஒரு போஸ்டோ இரும்பு கம்பியோ தூணோ வச்சு ஊனிக்கணும்னா அதுக்கு வந்து நாங்களே தான் ஆளமிச்சு பிடிச்சி பிடிச்சிக்கணுங்களா, இல்ல நீங்க வந்து ஆள் ரெஃபர் பண்றீங்களா? அதுக்கான சர்வீஸ் என்ன பண்றீங்க? பிராய்லர் ஷெட் மேக்ஸிமம் வந்து சார் ஷெட் அடிச்சிருவாங்க. ஷெட் அடிச்சு அந்த ஆசாரி அவங்களே வந்து பார்க்கும்போது அவங்களே பண்ணித்தரேன்னு ஒரு பாயிண்ட்ல மேக்ஸிமம் எல்லாருமே இன்னைக்கு பண்ணிக்கிறாங்க எல்லா ஏரியாலையுமே. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து புது பண்ணையா ஸ்டார்ட் அப் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு ஐடியா இருக்காது. ஸோ அவங்க ஐடியா இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் ஏரியா வால்யூம் ஜாஸ்தி இருந்தால் நாங்களே ஆள் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இல்லாத ஏரியாவுக்கு நாங்கள் வந்து பேக்கெண்டில் வீடியோஸ் அனுப்பி அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறங்க சப்போர்ட்டுமே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோங்க. விலை நிலவரம் நீங்கள் உற்பத்தியாளர் அப்படின்றதுனால உங்களால் சிறந்த விலைக்கு தர முடியுன்றது பார்க்கும்போது தெரியும். இருந்தாலும் வெளியில் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எந்த எவ்வளோ சிறந்த விலைக்கு தரீங்க? சார், வெளியே மார்க்கெட்டில் எல்லாமே கேஜி ரேட்டில் தரேன்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டு போயிட்டுருக்குங்க. ரோல் ரேட்டில் தரேன்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் என்னோட எல்லாமே ஸ்கொயர் ஃபீட்ஸ் ரேட் மட்டும் தான் சேல்ஸ் அவுட் பண்ணுறாங்க. ரீசன்ட் பிகைன் வந்து கஸ்டமர்ஸுக்கு என்ன ஹைட்டு என்ன லென்த் தேவையோ அந்த கஸ்டமர் சைஸ் கொடுக்க முடியுங்க. இப்போ வந்து கரண்ட் சுச்சுவேஷன் இப்போ நம்ம லாக்டவுனில் இருந்து இப்போ தான் ரிலீஸ் ஆகி மீண்டு வந்துட்டுருக்கிறோம். இந்த டைமில் வந்து ஸ்டீல் ப்ரைஸஸ் வந்து அதிகமாகிட்டுருக்கு, சிமெண்ட் ப்ரைஸ் அதிகமாகிட்டுருக்கு. நீங்கள் எப்படி அந்த ரேட் கொடுக்க முடியும்னு பார்த்தோம்னா என்னோட இதில் வந்து நான் லாக்டவுன் ப்ரியாரிட்டியே வந்து பிஃபோர் லாக்டவுன் ஸ்டாக்ஸ் வந்து அதிகமாக டம்ப் பண்ணியிருக்கேன். நியர் அபவுட் வந்து 125 டன்ஸுக்கு மேலே ஸ்டாக்ஸ் அதிகமாக வச்சுருக்கேங்க. ஸோ அந்த ஸ்டாக் லாட்ஸ் வரைக்கும் நான் என்னால் வந்து பழைய ரேட்டு தர முடியுங்க. ஒரு தோராயமாக வந்து ஸ்கொயர் ஃபீட் 10 ரூபா 75 பீஸால் ஆரம்பிச்சுங்க, 18 ரூபா 50 பீஸா வரைக்கும் கோழி பண்ணைக்கு இருக்குது. டிபெண்ட்ஸ் அப்பான் தி சைஸஸ், டிபெண்ட்ஸ் அப்பான் தி கேஜஸ்க்கு தகுந்த மாதிரி ரேட்ஸ் இருக்குங்க, நிறைய இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க திரு அரவிந்தனோட டிஸ்டன்ஸ் நிறுவனத்தை பார்த்துருப்பீங்க. அவர் நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, உழவனின் காவலன். இப்போது இந்த ஃபென்ஸை பற்றி நம்மளால் இந்த குறுகிய நேரத்தை ஒரு அளவுக்கு தான் விஷயங்களை சொல்ல முடியும். ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக ஒரு ஃபென்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஃபென்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஒரு பண்ணை போட பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், யார்கிட்ட கேட்க தெரியலாம், அவரோட சேனல் லிங்க் உழவனின் காவலனோட சேனல் லிங்க் இந்த கீழே வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். நிறைய விஷயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, நிறைய விஷயங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பதிவில் அவருடைய அந்த இன்னொரு டெக்னாலஜி பார்க்கலாம், பன்றிகளை நாய்களை எப்படி தவிர்க்கிறது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த பதிவில் வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தது ஏதாவது விட்டுருந்தோன்னா நீங்கள் கமெண்ட்ல கொடுங்க. அவருக்கு முடிஞ்ச வரைக்கும் திரு அரவிந்தன் அவரோட சேனலில் பதிவு ட்ரை பண்ணுவார். உங்கள் நேரத்துக்கு நன்றி திரு அரவிந்த், வணக்கம். ரொம்ப நன்றிங்க.